Hi friends, welcome back to our channel Diya and Mom. Macaroon எப்படி வேணா சொல்லலாம். இன்னொரு என்னன்னா வெறும் 3 இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் தான் நம்ம இதுல வந்து யூஸ் பண்ண போறோம். இது செய்யிறது வந்து ரொம்ப ஈஸி. சில பக்குவம் மட்டும் கரெக்ட்டா பார்த்துட்டோம்னா இது செய்யிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்ரூன் செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு அதை பார்க்கறலாம். ஃபர்ஸ்ட் எக் நான் வந்து 3 எக்ஸ் எடுத்துர்க்கேன். எக்கோட ஒயிட் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். அடுத்து வந்து sugar பாத்தீங்கன்னா நான் 1/2 கப் sugar எடுத்துர்க்கேன். அப்புறம் வந்து cashew nut வந்து 1 கப் cashew nut எடுக்கணும். நான் அதை கவர்லயே வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 1 drop of vanilla essence இருக்கக்க vanilla essence வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ வந்து நான் எக்கோட வந்து ஒயிட் yellow ரெண்டையும் வந்து செப்பரேட் பண்ணி ஒயிட் மட்டும் எடுக்க போறேன். இந்த கப்ல எடுத்துர்க்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த sugar 1/2 கப் sugar எவ்வளவு வருதோ அதே அளவுக்கு ஒயிட் நான் எடுத்துர்க்கேன். இது ரெண்டும் சேம் குவாண்டிட்டி தான் இருக்கணும். sugar உம் எக் ஒயிட்டும் ஈக்குவல் குவாண்டிட்டில இருக்கணும். 1/2 கப் எடுத்துக்கோங்க. sugar வந்து நம்ம மிக்ஸில போட்டு பவுடரா அரைக்க போறோம். மிக்ஸில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து ஈரம் இருக்கவே கூடாது. கொஞ்சம் கூட அந்த வாட்டர் வந்து இல்ல ஈரப்பதம் வந்து இருந்திரவே கூடாது. கம்ப்ளீட் ட்ரை ஆன மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சுகரை வந்து அரைச்சுக்குவோம். அதனால ஓரளவுக்கு லோ ஸ்பீட்ல வச்சு நம்ம அரைச்சுக்கலாம் கேஷ்யூ நட்டா. இப்போ வந்து எக் ஒயிட்ட வந்து நம்ம பீட் பண்ண எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லோ லெவல்ல வச்சு நம்ம பீட் பண்ணுவோம். எப்படியும் வந்து ஒரு 8-10 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ற மாதிரி வரும். இப்போ நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த இந்த பவுடர் சுகரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே டைமில் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணுவோம். இப்போ பாருங்க
என்ன செய்வோம், காஷ்யூ நட் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்க காஷ்யூ நட் வந்து அடுத்து நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுல இப்ப நம்ம காஷ்யூ நட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுல இது கூட வந்து நம்ம ஒரு டிராப் வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ ஜிப்லாக் பேக் எடுத்துக்குவோம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த மிக்ஸ்டர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். டெம்பரேச்சர் வந்து 150 டிகிரிக்கு வச்சிருக்கேன். டைமிங் வந்து 1.5 hours டைமிங் வச்சிருக்கேன். இப்போ 1.5 மணி நேரம் வந்து ஸ்லோ குக்கிங்ல தான் அந்த மக்ரூன் நம்ம செய்வோம். அதனால எப்படியும் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகும். 90 minutes கழிச்சு எடுத்தாச்சு. பாருங்க மக்ரூன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு. அப்படியே வாயில வச்சோம்னா அப்படியே மெல்ட் ஆயிருது. பேக்கரி ஷாப்ல வாங்குற மாதிரியே அதே டேஸ்ட்ல இருக்கு. ஈஸி தான் இதை செய்யறது. ஆனா சில ஸ்டெப்ஸ் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா, மெயினா பாத்தீங்கன்னா தண்ணி, எந்த பொருளையும் தண்ணியே இருக்க கூடாது. தண்ணி படாம நம்ம மிக்ஸ் பண்ணும் போது சரி, அதுல எதுவும் தண்ணியே இல்லாம கரெக்டா பார்த்து கரெக்டா செஞ்சோம்னா அந்த மெஷர்மெண்ட்டும் கரெக்டா செஞ்சோம்னா பர்ஃபெக்டா வரும். பேக்கரி ஷாப்ல செய்யற மாதிரி அதே பர்ஃபெக்ட் டேஸ்ட்டுக்கு வரும். வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் கூட இருக்க நோட்டிபிகேஷன்ல கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நியூலி போஸ்டர் வீடியோ பார்க்க முடியும். See you later guys.